பார்வதி வருது பாருடா. உங்களுக்கு வேற வேலை இல்ல? ஹாய் மது, ஹாய்டா. மீட் மிஸ் ராஜா. ஹலோ மது. தும்பு கண்ணன், கிளாட் டு மீட் யூ. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அச்சா, நம்ம மேஜர் தான். இன்னைக்கு தான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கான். ஒரு மாசம் கழிச்சா? டே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்து என்ன கழிச்சா பட? இதுக்கு முன்னாடி எங்க படிச்சிருந்தீங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஆயிரம் ஆனால் நம்ம சுபத்ரா தனியதாண்டா. என்ன பாக்குறீங்க? அதான் நம்ம காலேஜ் கண்ணுக்கு. ரொம்ப பாக்காதீங்க, எரிச்சுடுவா. அதான் நம்ம தலைவருக்கு அவட்ட நெருங்கிறதுக்கே ஒரு பயம். ஏண்டி ஆடிட்டோரியத்துல போய் உட்காரலாமா? இப்ப எதுக்குடி நீன வரச்சுமே, அப்புறம் போலாம். சுகந்தா, நம்ம கேங்குக்கே நியூஸ் ரிப்போர்ட். தலைவர் ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா அது? மேலாடத்துல இருந்த ஒரு ஆளு தன் கிரிப்ப தவறதுனால ஆளே அவுட்டு. அது யாரா எனக்கு தெரியாத மாரி? வேற யாரும் இல்ல, ஒரு பெயிண்டர். யார் யாருக்கோ கிரிப்பு தவறுது, இந்த லோகிப்புக்கு ஒரு நாள் கிரிப்பு தவறாதா? இப்ப பொறுக்கி உடம்பு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. என்னடி வழியில? ஒண்ணும் இல்லடி, இந்த மது பொறுக்கல கொஞ்சம் வாலாட்டினா அது கிடக்கட்டும். ஆமா, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்கடி போலாம். நேரம் நீங்கெல்லாம் அமைதி காத்து இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகளிலும் அமைதி காத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திரு டேனி அவர்கள் பாடுவார்கள். தேங்க்யூ. என்ன தலைவர், பூந்து விளையாட மாட்டீங்க? என்னப்பா, யாருக்கும் தைரியம் இல்லையா? கிளம்புறேன்டி. நேரம் கலாட்டம் பண்றாங்கன்னு போறியா? இல்லடி, அம்மா கிட்ட நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிருந்தேன், அதனாலதான். இருடி, அஞ்சு நிமிஷம் கழிச்சு போலாம், நானும் வரேனே. மது, நம்ம ராஜா ரொம்ப நல்லா பாடுவான். தெரியாதுமா? வாமா, இந்த தும்பு நம்மள கால வரட்டமா? ஏய், நீதான் கை கொடுக்கணும் பிளீஸ். தைரியமா பாடுமா, தலைவர் இருக்காரு, அதுக்கு மேல நான் இருக்கேனே. பரவாயில்ல ராஜா, போடா. நான் போறேன், ரொம்ப நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நீங்க அப்புறமா வாங்க. நீ எந்த ப்ரோக்ராம் தான் முழுசா வந்திருக்க? சரி போ, நான் வரேன். சீதா கீதா ராதா வேதா, அட நம்ம பார்வதி வராடா, அடடா அடடா பார்த்துக்கோடா.
அரமன் மதன் வெட்டிக்கணும் இந்த மங்கைய காலைகளே மங்கை மயக்கும் மந்திர பூஜை என்னென்ன சொல்லடா இளம் பெண்களை வெல்லடா அரமன் மதன் வெட்டிக்கணும் இந்த மங்கைய காலைகளே மங்கை மயக்கும் மந்திர பூஜை என்னென்ன சொல்லடா இளம் பெண்களை வெல்லடா நாடி வீட்டு லலிதா மயங்கி நின்ன அழகா கோடி வீட்டு கீதா குலுங்கிக்கிட்டே சிரிச்சா கோவலன் கண்ட அந்த கால மாதவி நான் கேவலம் என்றேன் உந்தன் முன்னே மாலதி எச்சில் ஊற வைக்கும் பாதுஷா ஏங்க வைக்கும் என்னுஷா அரண் நிம்மிய கண்டா கும்மி அடித்தேன் ரம்மிய கண்டு வெம்பி வெடிப்பே அட நிம்மிய கண்டா கும்மி அடிப்பேன் ரம்மியம் கண்டு வெம்பி வெடிப்பேன் நளினத்தை காட்டும் நளினி நலுங்காமல் வருவதை கவனி ரசனையை தூண்டும் ரதினி நாள் தோறும் வருவேன் பவனி நான் நாள் தோறும் வருவேன் பவனி கவிதையிலே வாழ்ந்து வரும் கவிதா என் ராகத்திலே மயங்கி வாடிராதா கவிதையிலே வாழ்ந்து வரும் கவிதா என் ராகத்திலே மயங்கி வாடிராதா தர பக்கத்து வீட்டு பைங்கிலி என் சொர்க்கத்தை காட்டும் சுந்தரி தர பக்கத்து வீட்டு பைங்கிலி என் சொர்க்கத்தை காட்டும் சுந்தரி மல்லதா உன் பிரம்மை ததா மல்லதா உன் பிரம்மை ததா உறக்கமில்லை சுதா இரக்கம் காட்டேன் சீலா மறக்க மாட்டேன் லீலா நீலாம்பரி ராகம் உனக்காக நீலா ஒன்றும் சொல்லாமல் போவாயோ என் கலா நீலாம்பரி ராகம் உனக்காக நீலா ஒன்றும் சொல்லாமல் போவாயோ என் கலா அடக்கலா சந்திக்க துடிக்கும் தாந்தி நிந்திக்க நினைப்பாள் ஜெயந்தி இடையினில் கிடைத்தாள் வசந்தி நான் எவளிடம் போவேன் மயங்கி நான் எவளிடம் போவேன் மயங்கி நான் எவளிடம் போவேன் மயங்கி ஹலோ மிஸ்டர் ராஜா ஹலோ நேற்று நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க எல்லா பேரையும் சேர்த்து வச்சு பண்ணீங்க என் பேரை மட்டும் விட்டுட்டீங்க என் பேர் லாவண்யா கிளாத் மீட் யூ நேத்தே உங்க பேர் தெரிஞ்சிருந்தா சேர்த்து பாடியிருப்பேன் ஆமா நீங்க எப்படி தெரியும் பாக்குறீங்களா உங்க கிளாஸ்மேட் தான் ஹாய் லாவண்யா மீட் மிஸ் ரீனா நம்ம கிளாஸ்மேட் ஹலோ ஹலோ முதல் நாளே நல்லா பாப்புலர் ஆயிட்டீங்களே ட்ரெயின்ல தான் வர போறீங்களா அப்போ ஒரு க்வெஸ்சன் காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை உண்டா நிச்சயமா உண்டு அது ஒரு உள்ளபூர்வமான காதலா இருந்தா ஆமா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல தினமும் நாம போக போற இந்த ட்ரெயின் இருக்கே அது ஒரு காதல் வாகம் வந்த முதல் நாள் ஆரம்பிச்சியா பயந்துட போறாரு போலாம் ட்ரெயின் வந்துச்சு இல்லடி நான் கிளாஸ் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போங்க என்னடா லேட் ஆயிடுச்சா ஒண்ணு இல்ல ஒரு ரவுண்ட் போட்டு வந்த அவ்வளவுதான் போலாமா வேலை நேரமே கிடையாதா சரிவா என்ன எடுக்கிறேன்
தலைவரே ஒரு தம் ஒண்ணுங்கடா ஒரு பாக்கெட் வாங்கிடா டேய் அப்படியே நம்ம கண்ணை கிட்ட தலைவர் வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு வா தலைவரே நான் சொன்னேன் அந்த பானு விவகாரம் என்னடா எப்ப பார்த்தாலும் பானு 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 உங்க விவகாரத்தை சாயங்காலம் பார்ப்போம் ஓகே காலேஜுக்கு ட்ரெயின்ல வரவங்க நிறைய பேர் இங்க தான் ஏறுவாங்க இனிமே கம்பார்ட்மெண்ட் ஃபுல் ஆயிடும் ஹலோ லவண்யா ஹலோ சுபத்ரா நம்ம கிளாஸ் தான் ஹலோ ஹாய் ராஜா ஹாய் ஏன் இடம் இருக்க உட்காரலையா கற்பு கணலா அணைச்சிடுவோம் தும்பு அரசியல் சட்டத்துல ஆண்களோடு பெண்கள் சரிசமோன்னு சொல்லிருக்கு நம்ம யார் அவமானப்படுத்தினாலும் படுத்தலாம் ஆனா சட்டத்தை ரொம்ப தப்பு உட்காந்துடுற கம்பார்ட்மெண்ட்ல லேடி ஸ்பெஷல்னு இருக்கு ரோ என்ன பத்தினி ஸ்பெஷல அதுதானே நீ மேலப்பட்ட நான் கோச்சுக்க நேத்து பாட்டு பாடலானே ஓ பாகவதர் பயலா டேய் அவன் பேருக்கு தான்டா ராஜா நம்ம ஊருக்கே ராஜா பாடா புதுசாரி இவ அம்மா வந்து ஒரு தையக்காரி இவளுக்கு புதுசாரி ஓ என்ன லேட்டு சரி
நீ ஒரு பாட்டு பாடு. லெக்சர் வர நேரமாச்சு, அப்புறமா பாடுறேன். சே, தலைவரே சொல்றாரு ஒரு பாட்டு பாடு பாகவதரே. நரமன் மதர சிக்கனம் இந்த மந்திர மாலைகளே, மங்கைய மயக்கும் மந்திர பூஜை என்னன்னு சொல்லடா. இனம் சிஸ்டர், இது கிளாஸ் ரூம், ஸ்டேஜ் இல்ல. அனிதா? எஸ் மேடம். பாஸ்கர்? எஸ் மேடம். டே சந்திரா, பலகுரல் மன்னா. தினகர்? நம்பாலு ரீனா வரலடா. அட்டன்ஸ கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். டே, ஏற்கனவே நாம இங்க கேஸ் இருக்கல. இளங்கோ, சரி பாத்துக்கலாம்டா. கீதா? எஸ் மேடம். பாலா? எஸ் மேடம். மூர்த்தி? 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 ஏமா? எஸ் மேடம். ரீனா? ரீனா? எஸ் மேடம். கண்ணே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கெட் அவுட். டேய் கண்ணா, நீ எங்கடா போவ? நோக்கு யார தெரியும்? நான் எங்க போவேன்? இன்னைக்கு யார தெரியும்? போனது மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போனது தோணலையே. ஹாய், ஒரு சேட் நியூஸ் தெரியுமா? என்ன? நம்ம பாட்டு நீ வச்சலாவ ஹாஸ்டல்ல விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இனிமே ஹாஸ்டல்ல தங்கவே முடியாது. எதுக்குடி? அதான் நம்ம மோட்டர் பைக் ஹீரோ குருவோட சுத்திட்டு இருந்தால, இப்ப கேரிங்க பையன் கம்பி நீட்டிட்டான். இப்போ வீட்டுக்கும் போக முடியல, ஹாஸ்டலுக்கும் போக முடியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருப்பாளோ என்னவோ. சரிடி இருங்க, எதுக்கோ நான் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சிட்டு வரேன். பாவண்டி ரொம்ப நைஸ் கேர்ள், படிச்சவ, பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டாளே. பழக ஆரம்பிச்சதே பைத்தியக்காரத்தனம். முடிவு எப்படி இருக்கும்? அவனுக்கு என்ன பெரிய எடுத்து பிள்ளை, இதெல்லாம் பொழுதுபோக்கு. இன்னைக்கு டைம் இருக்குடி, சீசன் டிக்கெட் வாங்கிடுவோம். இன்னைக்கு என்னால முடியாது, நேத்துக்கு தான் பணம் வேணும்னு அம்மாவை கேட்டிருக்கேன். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுக்கு நான் நானே வாங்கிடுறேன். இல்ல வேணாண்டி, பணம் கிடைச்சதும் நானே வாங்கிடுறேன். என்னத்தான் ஒன்னா கண்ணுக்கு தெரிஞ்சாலும் வான நிலவும் வெவ்வேறையா தானே இருக்கு. வாமா சுசிலா. உள்ள வாமா. டேய் தண்ணி கொண்டு வா. துணி எல்லாம் தச்சாச்சா? கணக்கு பிள்ளை சொல்லி பணம் வாங்கிட்டு போமா. ஆமா, வீட்டு எல்லாம் சௌக்கியமா? பிள்ளைங்க படிப்பெல்லாம் எப்படி? ஏதோ உங்க புண்ணியத்துல பெரிய பாபியே பாஸ் பண்ணிட்டு எம்ஏ ஜாயின் பண்ணிருக்கா, சின்னவளும் படிச்சுட்டு இருக்கா. எல்லாம் நல்லபடியா இருந்தா சரி. வாங்கம்மா. சௌக்கியமா? குழந்தைகள் சௌக்கியமா இருக்கா? வாங்கி சுஜிதா, காலேஜ் எல்லாம் திறந்தாச்சு இல்ல? மேற்கொண்டு பணம் தேவைன்னா கணக்கு பிள்ளைன்னு சொல்லி வாங்கிக்கோமா.
ரொம்ப நன்றிங்க. ஏண்டி அம்மா, உன் கைப்பிள்ளைய யாத்திர விட்டுட்டு வந்த? உன் மாமியா கடந்து சத்த கத்துன்னு கத்திட்டு இருக்கா? சீக்கிரம் குளிச்சு போடி. ஏண்டியக்கா, நட்டுவனார் இல்லாத நாட்டியம்மா, ஆம்பளை இல்லாத குடும்பமா, இது எப்படி? சும்மாவா சொன்னாங்க பழமொழி, கையால் ஆவதவன் கொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொப்பாட்டி, பெட்டு வச்சிருக்காள் ரெண்டு, புருஷன் இல்லாம எப்படி வளர்க்கறா? இப்ப போயிட்டு போறாளே, இப்படித்தான் இவா இப்படி போறான்னுதான். கெட்டினவன் விட்டுட்டு ஓடிட்டான், அவன் ஒரு பாக்கத்தவன். பொண்ணும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் பாப்பா. போற பாரு, கள்ளிக்கு கண்ணீர் கண்ணுக்கு முன்னாடி. பிடிக்காதே, வா போலாம். ஏமா இருட்டுல உட்கார்ந்துருக்க? இந்தாமா குங்குமம். குங்குமம் தான் எனக்கு ஒரு கே. ஏமா நானும் கிளம்பமா இப்படி பேசுற? பொட்டு வைக்கிறதுக்கு புருஷன் உயிரோட இருந்தா மட்டும் போதாதடி, அவர் வீட்டோடய இருக்கும். இல்லாட்டி இந்த பொட்டுக்கு ஊர் கொடுக்கிற அர்த்தமே வே. அம்மா நீ சாமத்திரிகா, நீ உள்ள போடி. என்னம்மா இது ரெண்டுங்க தந்தனமா? சின்னஞ்சிரிசு அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? ஆமாட்டி, அவ வயசுல ரெண்டுங்க தத்தனமா நடந்ததாலதான் ஒருத்தர் கிட்ட மனச பறி கொடுத்து. எல்லாத்துக்கும் மேல விதின்னு ஒண்ணு இருக்க, அதனாலதான் உங்க அப்பாவை கட்டிக்கிட்ட. கட்டினவர் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தினாரா? சந்தேகப்பட்டு பெத்ததையும் விட்டுட்டு ஓடிட்டார். அதுக்கு மேல இந்த ஊருக்கு சொல்லவாவே. ஊருக்கு என்னமா ஆயிரம் சொல்லும், உள்ள சுத்தமா இருந்தா போதாது. அதை தாண்டி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க, தூத்துறவங்க வாய அடைக்கிற மாதிரி நீங்களாவது வாழ்ந்து காட்டணும். இது நீ வச்ச மரம்மா, உன் மனசு போல வளரும். இல்லம்மா, நாம இப்ப தடுக்கி விழுவோம், அப்ப சிரிக்கலான்னு இந்த ஊரையே காட்டிக்கிட்டு இருக்கேன். இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஜாக்கிரதையா நடந்துகிட்டா சார். இந்த இதயம் ஒரு இருகின பாரம்மா, இதுல செல செய்ய வந்தா புளிதான் உடையும். ஏன் பழசெல்லாம் போட்டு கலற? சாப்பிடலாம் வாமா. தம்பி தம்பி தம்பி, வெந்நீர் ரெடியா? ரெடியா இருக்கு. குளிச்சு ட்ரெயின் கிளம்பணும். ஏன் தம்பி, தினைக்கும் ஆறு மணிக்கு வண்டிக்கு போறது கஷ்டமா இல்ல? அங்கே ஹாஸ்டல் தங்கிறதானே? எத்தனை வருஷத்துக்கு தான் ஹாஸ்டல்ல தங்கறது? ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே, ட்ரெயின்ல போறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. எனக்கு ஒண்ணு கஷ்டமா தெரியலையே. சரி சரி, குளிச்சுட்டு வரேன், டிஃபன் எடுத்து வைங்க. தம்பி சொல்ல மறந்துட்டேன, சிங்கப்பூர்ல இருந்து பெரியா லெட்டர் போட்டுருக்காங்க. எடுத்து வைங்க, வந்து பாக்குறேன். நட
என்னடா தும்பு ஒரு மாதிரி இருக்க தூரத்திலேயே கவனிச்சேன் ஏன் அந்த வனஜா அவனுக்கு செருப்பு காட்டிட்டு போறா அது ஒண்ணு இல்ல அவ புதுசா ஒரு செருப்பு வாங்கியிருக்கா அத காட்டிட்டு போறா அவ போறா சரி அத பார்த்து நீ ஏன்டா ஓடி வந்த அங்கே நின்னு நாலு பேருக்கு முன்னாடி அடி வாங்கினா உங்களுக்கே அசிங்கம் இல்ல ராஜா இன்னைக்கு இவன் போன உடனே திருப்பத்தி காட்டிட்டா நேத்து நான் போன உடனே போன உடனே அடிச்சிட்டாளா போடா ஃபூல் நேத்து அவ செருப்பே போடல அதானே பார்த்தேன் தலைவர் தலைவர் தான் கமண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவ செருப்பு போட்டிருக்காளான்னு பார்த்து அடிப்பாரு வாடா இங்க வாடா இவனை தவிர மத்த எல்லாருக்கும் சிகரெட் காஃபி வாங்கிட்டு வா ம் சரி ராஜா உனக்கு வேற ஏதாவது வேணுமா எனக்கு ஒரு டீ போதும்டா உனக்கு தலைவரே அங்க பாருங்க ஆம்பளை பொம்பளை வருது நம்பாலு தலைவரே லெவலா விட்டுடுங்க சே அவ ஒரு திமிர் பிடிச்ச மாடாச்ச நான் தும்பு தானே வளைச்சு பிடிச்சிருவேன் என்ன என்ன லெட்டர் போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ் இங்க இருக்கு இங்க தான் இருக்கு என்ன அப்படி முறைக்காத எனக்கு பயமா இருக்கு ஆமா காதல பத்தி நீ என்ன நினைக்கிற நான் அத பத்தி நினைக்கிறதே இல்ல அப்போ அத பத்தி நினைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் கிடைக்கல அப்படித்தானே அப்படிதான் நினைச்சீங்க ஆமா நீ அத தவிர வேற எதுவுமே நினைக்கிறது இல்ல அப்போ நீ யாரையோ லவ் பண்ற கரெக்டா புரிஞ்சுகிட்டியே யார தலைவர் ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அங்க போலாமா அப்படி போலாம் அடி போலாம் பாடி போய் பார்த்துட்டு வரலாம் ராஜா உண்மையிலே இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல பாட்டு ஒன்னு பாடுறாக்கா ட்ரெயின் கிளம்பி இருந்தா அதெல்லாம் கிளம்பாது ஒரு பாட்டு பாடுவாதியாரே இந்தா பாடுற ராஜா பாடு மல்லிகைப்பூ வாசம் குடையில கருவாடு குந்தலில பூக்காடு குடையில கருவாடு குந்தலில பூக்காடு என்னாடி பொருத்தாயா எம் பொருத்தம் இத போல தடமில்லா பின்பாட்டு தடமில்லா பின்பாட்டு கட்டு கட்ட எங்கூத்து என் உயிரோ தாயங்கடி போற மாமலர் வந்து ஆடுது இங்கு அம்மாலே அம்மாலே
ஆயுரத்து காட ஒண்ணு பாடுதடி மயங்கிதுன்னு ஓடதடி காவேரி ஓடதடி காவேரி உம்மரத்தில் யாரோடி என் உயிரோ தாயங்கடி போற மாமலர் வந்து ஆடுது இங்கு அம்மாலே அம்மாலே ரோசாயங்கடி போற மாமலர் வந்து ஆடுது இங்கு அம்மாலே 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 ஹலோ ஹலோ இன்னைக்கு நான் பாடின பாட்டு எப்படிங்க இருந்துச்சு உங்க பாட்டுக்கு நான் கேட்கவா வேணும் ஜஸ்ட் கிளாஸ் கேட்டிருக்க வேணா கேட்டேன் வரேன் உனக்கு தான் இன்சல்ட் பண்ண தெரியும் இன்சல்ட் பண்றியா உள்ள வாங்கன்னு உள்ள சொல்ல நினைச்ச கூட உபசரிக்க முடியாத நேரத்துல விருந்தாளி வந்துட்டாங்கன்னா தட்டெடுத்து வச்சு பரிமாறவ முடியும் தட்டி கழிக்கத்தான் முடியும் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே ரொம்ப லேட்டா சொல்றிய இந்தியன் பேங்க்ல கிளார்க் போஸ்ட் கேட்டிருந்தாங்களே அதுக்கு இன்னைக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் தலைவர் கண்ணகி பழம் நல்ல கலரா இருக்குல்ல சுபத்ரா வாட்டம் இங்கேயும் குப்பை தொட்டி அதான் பின்னாடி வருத யாரடி சொன்ன பல்லுபடாத பழத்தை குறி வைக்கிறதாண்டி இந்த அணிலோட பழக்கம் பணத்துக்காக பாவிக்கிறது உன்னோட வர்க்கம் என்னடி அவகிட்ட இல்லாத நானும் உங்ககிட்ட இழுத்து இழுத்து போத்துற என்னடி முனைக்கிற பத்னி தெய்வம் எரிச்சிடலான்னு பாக்குறியா ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணிருக்கேன் பத்து நிமிஷத்துல வந்துடும் முடிஞ்சாயிரி சுத்தி இருக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவான்னு பாக்குறியா என் செல்வாக்கு முன்னாடி அதெல்லாம் செல்லா காசடி மது ஏண்டா கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம நடந்துக்கிற என்ன இருந்தாலும் நம்ம கிளாஸ்மேட் தானே போடா ஹிமது நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல நல்லா இருக்காது சபாஷ் தான் தலைவர்கிட்ட உன் வேலையை காட்டுறியா என்னடா பெரிய ஹீரோ நினைப்பா பழகின ஒரே தோஷத்துக்காக இப்ப விட்டுட்டு போறேன் இல்லைன்னு நடக்கிறத வேற படா படா என்ன தலைவர் அவங்கிட்ட முடியலன்னு என்கிட்ட மோதுறீங்களா தலைவர் ராஜா வர்றான் பாதுகிறேன் இங்க வாய தலைவர் கொஞ்சம் பார்க்கணுமா என்னடா ராஜா சௌக்கியமா சேலைய பார்த்த உடனே சேர்ந்துட்டு இருந்தவனே எதுக்குற ஏதோ உங்ககிட்ட பழகிட்டேன் சரி பரவாயில்லவா மது நான் அதுக்காக சொல்லடா நீ ரொம்ப வரும்பு மீறி அவங்க அம்மா குடும்பம் இதெல்லாம் எழுத்துட்ட பாரு சரி நீ நேத்து வந்தவன்டா அவ அம்மா தாவணி போட்டதுல இருந்து உள்ள சரித்திரமே எனக்கு தெரியும்டா மதியரே அவ அம்மா ஒரு மாதிரி வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவள் தும்பு மனுஷன் செய்யற தவற பார்க்க கூடாதுரா அவன் எந்த சூழ்நிலையில செய்தான் தான் பாக்கணும் மத்தவங்க மனசை புண்படுத்தாம வாழந்தான்டா மனுஷன் என்ன தனிமையில் இனிமையா உங்க செட்டுக்கு என்னாச்சு ஒரு ஓரமா வந்துட்டீங்க ஆமா சில விஷயங்கள்லாம் ஒத்து வரலன்னா ஒதுங்கிக்க வேண்டியதானே எனக்குன்னு சில டைப் தான் பிடிக்கும் பிடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல இடத்த மாத்திக்கிட்டேன் ஐ மீன் மரத்தை மாத்திக்கிட்டேன் இது என்ன போதி மரமா தெரியலையே திடீர்னு ஞானதை வந்தது பார்த்தா அப்படி இருக்குமோ நினைச்ச வர ஒரே ஓரம் கிட்டுற நீ வேறப்பா வேற
உனக்கு வேர்லயே வைக்கிறான்டா பாகவர. வெரி ஹேண்ட்ஸம் நோ. யாருன்னு கேட்க மாட்டியா? சரி தலைவரே, தல போற விஷயம் தலைவரே. அந்த பாகவதர் பைய நம்ம கண்ணகி ஒரு மாதிரியா சைடு கட்டுறான். நம்ம ஹெட்குவார்டர்ஸ் வராம அவ வேற மரத்துக்கிட்ட தனியா இருந்து ஓரம் கட்டுற பாத்தேன். என்ன தலைவர், தீத்துருவோமா? சரி சரி போடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஹாய் சுந்தரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமா, நேத்துக்கு சினிமா கூப்பிட்டேனே, ஏன் வரல? வீட்ல வேலை கொஞ்சம் டைட்டா இருந்து அதனால தான் வர முடியல. டைட்டா? ஆமா, ஒரு பிரா கொடுத்தனே, டைட்டா லூசா? பாத்தியா, அளவு தெரியாத ஆளாக்கிட்டிய. அது சரி, வேற படத்துக்கு நாளைக்கு போலாமா? மூர்த்தி, டேய் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் ஏன்டா கிளாஸ் வரல? ராஜா, மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, இன்னைக்கு அடிச்ச தண்ணியும் சரியில்லடா. உனக்கு என்னடா வயசாச்சு? வேதாந்தம் பேசுற? சே ராஜா, வேதாந்தம் பேச வயசு தேவையில்லடா, அனுபவம் போதும்டா. மூர்த்தி, நீ பெரிய அனுபவசாலி தான்டா, வா. சே ராஜா, உனக்கு வயசு பத்தாதுடா. சரி சரி வா. வயசு சே ராஜா, ₹2 குடுறா தண்ணி போடணும். சரி வா. சரி குடுறா. சார் எனக்கு நீ நடக்க கத்து கொடுக்கறியா? நான் என்ன பாப்பா, கைய விடு. ஹலோ, உள்ள வாங்க. அடடே, உங்க வீடு இங்கத்தான் இருக்கா? ஆமா. எத்தனையோ தடவை இந்த பக்கம் வந்திருக்கேன், உங்களை பார்த்ததே இல்லையே. எப்பயாவது பாத்தீங்களா? உட்காருங்க. எந்த பக்கம் போயிட்டு போறீங்க? ஃப்ரெண்ட் வீட்டு போயிட்டு வரேன். என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். கணபதி, காபி கொண்டா. வீட்டுல உங்களோட யாரெல்லாம் இருக்கா? நானும் வேலைக்கார தாத்தாவும் தான். ஏன் எது கேக்குறீங்க? சும்மாதான். நான் ஒரே புள்ள, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருக்காரு, அப்பப்ப வந்து போவாரு. அவருக்கு அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கு. அம்மா பிறந்த உடனே இறந்துட்டாங்களா, என்ன என் பாட்டி தான் வளர்த்தாங்க. இப்போ அவங்களும் இல்ல. சாரி ராஜா. இதுல என்ன சாரி? வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க உள்ள போ. Thank you.
ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? ஆமா, உங்க ஃப்ரெண்டு சுபத்ரா ஏன் எப்போதுமே மூடியா இருக்காங்க? யாராலுமே புரிஞ்சுக்க முடியறது இல்லையே. நான் கூட அவளை முழுமையா புரிஞ்சுக்கிட்டதா சொல்ல முடியாது. அவ எனக்கு பிஎல் இருந்து கிளாஸ்மேட், ரொம்ப காம் டைப். அவ சிரிச்சு பார்த்ததோட சீரியஸா பார்த்தது அதிகம். அளவோடதான் பேசுவா, அதுலயும் அளவுக்கு மாரி நிதானம். யாருக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. அவளுக்கு என்ன தர ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. இருந்தும் அவ என்கிட்ட எதையுமே பரிமாறிக்கிட்டு கிடையாது. அவளுக்கு நான் உங்க அம்மா, தங்கச்சி எல்லாம் இருந்து கூட அவ யாரும் இல்லாத அனாத மாதிரி ஃபீல் பண்றா. நான் எத்தனை விஷயங்களை பத்தி அவகிட்ட பேசியிருக்கேன், அவகிட்ட இருந்து பதிலே வராது. ஏன், நான் உங்களை பத்தி கூட பேசியிருக்கேன். ஆமா, நீங்க அவளை பத்தி கேக்குறீங்க? சும்மாதான். இன்னொரு விஷயம், இன்னொரு தப்பா நினைச்சுக்காதீங்களாவா? ஆமா, அவங்க அம்மாவை பத்தி ஊர்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. அதானே ஊர் தான் ஒண்ணுன்னா ஒரு நூறு சொல்லுமே. கணபதி, சாப்பிடுங்க. சுபத்ரா வீடு மேல வீட்டுல அஞ்சா நம்பர். ஏன் கேட்டீங்க? சும்மாதான். சும்மாதாங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? சரி, நேரமாச்சு, நான் வரேன். உங்க ஃப்ரெண்டுக்கு
நேத்து எங்க ஊர்ல ஏதாவது மியூசிக் ப்ரோக்ராம் இருந்ததா? ஏன் அப்படி ஒண்ணு தெரியலையே. உங்க ஊர்ல பாத்தியா மியூசிக் ப்ரோக்ராம் இருந்துச்சோ வேற ப்ரோக்ராம் இருந்துச்சோ? யாருக்கு தெரியும் உங்க மனசுல இருக்கிறது? பாபா ஏம்பா உன்ன காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? நானும் உங்களை அந்த தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, நேத்து ஒரு 500 ரூபாய் பணம் கேட்டல்ல, தலைவரே ஒரு முக்கியமான விஷயம். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சும்மாரா தெய்வம் மாதிரி நல்ல டேட்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் என்ன கைமாற பண்ண போறேன்னு தெரியல. நாளைக்கு பாக்குறேன் தலைவரே. கண்டிப்பா நாளைக்கு பாரு. ஏண்டா அவனுக்கு காக்கா ஓட்டினியா இல்ல எனக்கு ஓட்டினியா? சும்மா அவனுக்கு ஒரு அக்கா இருக்கான்னு கணக்கு பண்ண. உங்க பாணியே தனி தலைவரே. உங்களை போய் நான் வச்சுதானா விரட்டுற விஷயம் ஒண்ணு இருக்கு. நேத்து நம்ம பாகதூர் பையன் நம்ம பார்டருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் சுபத்ராவ கோழி பக்கம் கணக்கு பண்றப்ப பார்த்தேன். எங்கடா கேரம் சாடிட்டு இருக்கான். சரி வா. ஓகே என்னடா தும்பு, நம்ம பார்டர்ல நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு மன்மத பிரவேசம் நடக்குதாமே? ஆமாம் தலைவரே, நம்ம ஊருக்கு ஒரு சுண்டலி ஒரிய தேடி வருது. அடிச்சிருவோமா? கேம கண்டினியூ பண்ண. என்ன இப்ப ரெட்டு போச்சு இல்ல? வாய்ஸ் ஃபாலோ பண்ணும் பாரு. என்ன கண்ணு ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிற? ஒண்ணு இல்ல, அப்பப்ப என்ன பத்தி கரண்ட் நியூஸ் கொடுக்கறிய, அதான் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அகஸ்திரவாதிஷாங்குலம் புருஷேதகம் சர்வம் யூதம் எத்தவியம் உதாவதீஜானீர்ஷா புருஷா சகசிராட்சசிரவாதி அபோமி விஸ்வதூபிருஷாங்குலம் புருஷேதகம் சர்வம் யூதம் எத்தவியம் அந்த கடைக்காரங்க யார எடுத்துட்டு போனாங்க? இத வச்சுக்க, வந்த உடனே தீத்து அப்புறம் பார்க்கலாம். ஓகே சௌக்கியமா? ஆயிரத்தில் நீயே ஒண்ணு, நான் அறிஞ்ச நல்ல பொண்ணு. செருப்புங்க என்ன வாத்தியார? வெளியூர் பாவதார் உள்ளூர்ல கச்சேரி பண்ண வந்திருக்காரு. என்ன பக்கவாதி ஒண்ணுத்தையும் காணும்? ரொம்ப வருஷம் போச்சு. Oh, my God.
என்னால அழுத்த முடியுதே தவிர ஆறுதல் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, மன்னிச்சிடுங்க. ஏண்டி உனக்கு அழறதுக்கு நேரங்காலமே கிடையாதா? என்னால பேசவும் முடியல, சொல்லவும் முடியல. அதனாலதான். என்ன? ஒண்ணும் இல்ல. நீங்க தனி காட்டு ராஜா தலைவரே. ஆமாண்டா, காட்டுக்கு ராஜா சிங்கம், ஐ மீன் லயன். இந்த லயனோட லைன்ல யாராவது வந்தா க்ளோஸ். ஆமா, நேத்து நம்ம ஊர்ல பாகவதற்கு நல்ல வரவேற்பு. உங்க பாரிய தனி தலைவரே. ஏ தும்பு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேத்து ராஜா என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணல. சே, ஒன்னு ஒண்ணும் கேட்கல. அதில்ல ரீனா, வந்து என்ன? அது இல்ல, இது இல்ல. பாவம், நம்ம கிளாஸ்மேட் தானே, உங்க ஊருக்கு வந்தா அடிக்கிறதா? சுபுத்ரா எவ்வளவு வருத்தப்படுறா தெரியுமா? வருத்தப்படுறா? ஏண்டா, அவனை தனியா போட்டு விட்டுங்கடா. நம்ம கண்ண முன்னாடியே போட்டு காரியத்தை கெடுத்துட்டீங்க ரீனா. அத ஒண்ணு மனசுல வச்சுக்காத, நானே வந்து சுபுத்ராட்ட சொல்றேன்னு சொல்லு. சீப்பா போறீங்க. தும்பு, நீ எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்த. நல்ல பையனா? ஏன் கடை கடைக்கு போயிட்டு வரானா? இந்த மது உடர்ந்த நிச்சயமா நீ உதவ வாங்கி சாவ போற. தும்பு, குழந்தை பிடிச்சிட்டு வரணும், புள்ளியால பிடிச்சு வந்திருக்கா? என்ன தலைவர, பழமொழியே மாத்துறீங்க. ஆமாண்டா, முதுல நாலு மாத்த மாத்தனா சரியா வரும். நம்ம பாகவதர் ஒரு தட்டு தட்டி நம்ம ஊர் பக்கம் தலை காட்டாத மாதிரி செய்யறானா, அந்த கண்ணகி அவங்க ஒரு பக்கம் திசை திருப்பிடுங்க போல. இன்னொரு ஐடியா பண்ணா போகுது. இப்ப சாப்பிட போறமா இல்ல சிவனே உட்கார்ந்துட்டு இருக்க போறமா? என்னடி யோசனை, குறுக்கு ஏதாவது தெரியுதா? ஹலோ ராஜா. ஹலோ. ஏன் முன்னால காணும்? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சுபந்திரா கூட மூணு நாளா சாப்பிடல, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி. பத்திரிகை செய்தி வாசிப்பவர் தும்பு. சோன்சோ ஊரில் இருக்கும் சுசீலாவின் லீலா வினோதங்கள். பண்ணையாருக்கு பஞ்சனை விரிக்கும் இவள், இரண்டு பெண்களுக்கு தாயான இவள், வாழ்க்கையிலே வழுக்கி வழுக்கி விழுந்தவள். கட்டியவனை வீட்டை விட்டே விரட்டியவள், கள்ளக்காதலனுக்கு பாய் விரித்து தன் பெண்களை படிக்க வைக்கிறாள். மானங்கட்ட குடும்பத்துக்கு படிப்பு ஒரு கேடா? இதுவே சுசீலாவுக்கு சூரனின் கடைசி எச்சரிக்கை. சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஆறுதலாவது சொல்லான்னு தான் வந்தேன். நுண்டு போனவங்களை அழவிட்டு பாக்குறதுலதான்
சில பேருக்கு ஆனந்தம், அந்த மாதிரி கீழ்த்தரமான ஆனந்தத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நல்லவங்களும் ஏண்டி சாமுத்திரிக்கா, இத்தனை நாளா காலியா கிடந்த அந்த முதல் வீட்டுக்கு யாராவது குடி வந்திருக்காங்களா என்ன? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் யாரு யாரு யார குடி வைக்கிறாங்கன்னு? எனக்கு இதானே வேலை. ஏண்டி சுபத்ரா, ட்ரெயின்ல யாரோ ஒருத்தன் நல்லா பாடுறானாமே. ஏமா நீ சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேச மாட்டியே, யாராவது சம்பந்தப்படுத்தி பேசினாங்களா? நீ ஏண்டி அவ்வளவு முறைக்கிற? அம்மா நம்ம வீட்டு நிலைமை தான் அப்பப்ப என் கண்ணு முன்னால படமா ஓடிட்டு இருக்க. இதுல மத்தவங்க பாட்ட கேட்க எனக்கு ஏதுமா நேரம்? ஏண்டி லேட்டு? வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது அதான் லேட். போலாமா? இருடி சீனா வரட்டும். மல்லிகையோட மனம் கமகமக்குது இல்ல? மல்லிகையோட மனத்தை தான் நுகர முடியுதே தவிர சிலரோட மனத்தை. என்னடி இது, வெச்சு பூ வாடல வாதங்கள அதுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்ட? தூக்கி எறிஞ்சது பூ மட்டும் இல்ல. மலரிது வசந்தத்தை தேடுது, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது. ஏதேதோ ராகம் எல்லாடும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும், வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவா, உனக்கே நாசை நிலவள் மேலே மெட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை, உனக்கேன் ஆசை கலைமகள் போலே. மெட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை, உனக்கேன் ஆசை கலைமகள் போலே. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து, உனக்கே நாசை ரதி அவள் மேலே. வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை இன்றும், உனக்கே நாசை மன்மதன் போலே. வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை இன்றும், உனக்கே நாசை மன்மதன் போலே. வாசமெல்லாம் மலரிது வசந்தத்தை தேடுது. மாதங்களை எண்ண பன்னிரண்டு வரலாம், உனக்கே நாசை மேலொன்று கூட்ட. மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்யே, உனக்கே நாசை உறவென்றும் நாட. மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்யே, உனக்கே நாசை உறவென்று நாட. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது. ஏதேதோ ராகம் என்னாடும் பாடும்
அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை கேடுது சுபத்ரா உன்னதான் நிக்கிறியா நிக்க வேண்டாம் போ தலையில இருந்த பூவை தூக்கி எறிஞ்சிட்ட ஆனா உன் மனசுல என்ன தூக்கி எறியவே முடியாது நீ என்ன விரும்புற அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ உனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதை விட்டு வரமாட்டேங்கிற என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக வரதான் போற எனக்காக அழத்தான் போற அது வரைக்கும் நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் என்னடா தும்பு என்னைக்கு இல்லாம அவசியமா லைப்ரரியில ஒண்ணு இல்ல எக்ஸாம் நெருங்குது இல்ல அதனாலதான் கஷ்டப்பட்டு லைப்ரரிக்கு வந்தேன் உனக்கு என்னடா விட்டு வச்சே பாஸ் பண்ணிடுவேன் யாரா சொன்னது விட்டு வச்சு பாஸ் பண்ணுவேன்னு புக் வச்சு பாஸ் பண்ணுவேன்னு சொல்லு அம்மா ரோட்ஸ் எடுத்துட்டு போறியா புக்ஸ் எடுத்துட்டு போறேன் கையில உண்டையும் காணோம் தெரியல சரியா புரிஞ்சுக்க முடியறதில்ல ஒன் மினிட் கண்ணன் உன்னதான் இந்த மாதம் ராணிமுத்து கேட்டிருந்தனே என்னடியாச்சு ஐயோ மறந்துட்டேன்டி பக்கத்து மாமி கேட்டிருந்தாங்க கொடுத்துட்டேன் வாங்கி தரேன் சரி சாயங்காலம் நேர் விருப்பம் கேட்டியாடி இல்லடி வீட்டுல ஒரே வேலையா இருந்தது இதுல எங்க கேட்க நேரம் எல்லா பாட்டும் மணியான பாட்டுடி பாதி பாட்டுக்கு மேல நம்ம இளையராஜா மியூசிக் தாண்டி இப்ப வர வர புதுசா பாடுறவங்க கூட நல்லா தான் பாடுறாங்க இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ட்ரெயின்ல பாடுறாரே ராஜா அவர் கூட ஒரு நல்ல பின்னணி பாடகர் ஆயிரலாண்டி அவர் பின்னணி பாடகர் ஆகுறது இருக்கட்டும் அவர் பாடுறதுக்குல்ல ஏதோ பின்னணி இருக்கு இல்லையே என்னடி அது இத்தனை நாள் அவர் பாடின பாட்ட திரும்ப திரும்ப சொல்றேனே அர்த்தம் புரியல சரியான மரமண்டடி அக்கா அக்கா அம்மா அவனை கூப்பிடுறா நான் வரண்டி ஏய் மரமண்ட அங்க நடி கதை இழக்கிற கதையினும் பாட்டிலையும் மனசு போனா படிப்பு படிப்பு தான் பாடி கழுத பெரியா பார்க்க போறீங்களா மெட்ராஸ் போலான்னு இருக்கேன் சரி தம்பி சீக்கிரம் படுத்துங்க உடம்புக்கு ஆகாது
ஏ மிஸ்டர் அங்கேயும் திரும்பி பாக்குறீங்க? கொஸ்டின் பேப்பர்ல பின்பக்கம் பார்க்கன்னு போட்டிருக்கு, அதனாலதான் திரும்பி பார்த்தேன். ஒழுங்கா எழுதுங்க, பி கேர்ஃபுல். என்ன வேணும் உனக்கு? ஆன்சர் வேணும், அதான் யோசிக்கிறேன். ஓஹோ, நீங்க ரொம்ப புத்திசாலிதனமா நடந்துகிட்டதா நினைப்பா? அடிக்கடி நீங்க தான் கழுத கழுதன்னு சொல்லுவீங்க, அதனாலதான் இப்ப கழுத. ஏ ராஜா, என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பரீட்சை சரியா இருக்கலையா? சரி, நல்லா எழுதிருக்கேன்டா. என்ன நல்லா எழுதிருக்க போற? சுபத்ரா சுபத்ரான்னு எழுதிருப்ப. கொஞ்சம் சரிடி, எப்படி எழுதிருக்கீங்க? ஏதோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாச்சே? ஈஸி தான், எனக்குள்ளே உள்ள கேள்விகள் தான் பதிலே இல்லாத கேள்விகள் ஆயிடுச்சு. என்ன அது இருக்கட்டும், நீங்க எப்படி எழுதுனீங்க? நீங்க என்ன? நானா? நாங்களா? உங்களதான் வச்சுக்கீங்களா? சுபத்ரா நல்லா எழுதிருக்கா, அதுதானே எதிர்பார்த்தீங்க? கேட்காத கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்க, சிலர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. வாடி போலாம், இரடி போலாம். வெக்கேஷனுக்கு எங்க போறீங்க? மெட்ராஸ் போலான் இருக்கேன், 2 மாசம் ஆகும் வர்றதுக்கு. வாடி போலாம். நீங்க கடைசியா சொன்னது அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. சரி வர்றேன். ஏங்கா நீ கோவில் கிளம்பல? என்னக்கா நான் கேக்குறேன், காதல வேலையா? கோவில் கிளம்பலையா? நான் வரலடி. ஏண்டி, நானும் கிளம்புமா கோயிலுக்கு போகலங்கிற? சும்மா உட்கார்ந்து இருந்தா எப்படி? உள்ள போய் வேலையாவது கவனி. ஆடாம அசையாம இருந்தா தாண்டி பின்னல் ஒழுங்கா வரும், லட்டி கோன்லத்தான் போகும். மனசு ஒரு நிலையில இருந்தா தானடி, இப்ப உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் பொம்பளைங்க மனசு. அத ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கை தவறி விட்டது போல மனசை விட்டுட்டேனா அப்புறம் ஒட்ட முடியாதுடி. அடுப்புல சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு, அங்க நடி கப்பலே கவுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. வாங்க தம்பி, இப்படி உட்காருங்களேன். சின்ன ஊர்ல எல்லாம் வீடே வெறிச்சாட்டி கிடக்கு. ஆமா தாத்தா, நீங்களாவது அடிக்கடி வந்து போறதுதானே?
பய ஊர்ல இருந்து வர்றதுக்கு ரெண்டு மாசம் ஆகும். எனக்கு எப்படி பொழுத போக்குறதுன்னு தெரியல. சரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது காரணமா இருக்கு. ஏன் தம்பி இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அழுத்து போன கேள்வி தாத்தா, நீங்க போய் கொண்டு வாங்க. மூர்த்தி, அது மாதிரி எடுத்துக்கிற வாங்க தம்பி, வாங்க காஃபி கொண்டாங்க. சரி. ஏய் வாடா ராஜா, இப்பதான் படுத்த, அதுக்குள்ள ரெண்டு மாசம் ஓடிடுச்சா? போதையில் இருந்தாலே நேரங்கள்லமே தெரியல. வேணாண்டா, நீ தா போய் ரெண்டு நாள் கூட ஆகல, அதுவே ரெண்டு மாசம் போல தாக்கு பிடிக்கல, அதான் ஓடி வந்துட்டேன். எனக்கு தெரியுமே, நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ற மாதிரி தான் நீ ஊர்ல போய் தங்கிருவேன்னு சொன்ன கதை. அது இல்லடா, அவளை பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான். ராஜா உடம்பு ஒண்ணு சொல்லணும்டா, அன்னைக்கு படிச்சு சரியா இல்லைங்களா? இன்னைக்கு பைத்தியக்கார மாட்டோம் போன கையோட திரும்பி வந்துட்ட. உன் மனசுல என்ன இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், வளரேன்னு நினைக்காத, அவள மறந்துடுறா. முடியாதுடா. வர ரெண்டு மாசம் ஆகும், நீங்க இங்க வந்து குத்து கல்லாட்ட நிக்கிறீங்க. எனக்கு தெரியாதா நீங்க வருவீங்கன்னு? நான் கூட ஒரு வாரம் இங்க வரவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சுபத்ரா ஊருக்கு போயிருந்தேன்டா. நான் யார பாக்கணும்னு போனேனோ பாத்துட்டேன். என்ன பார்த்ததுமே அவ கையில இருந்த எண்ணெய் கொட்டிட்டாள். கையில இருந்த எண்ணெய் பசிய செவுத்துல தொடச்சா பாரு, அதுல ஆறுன்னு இருந்ததுடா. ஆறுன்னு ராஜாங்கறியா? அவ யார நினைச்சாலோ நீ ஆறுன்னு நினைச்சிட்ட. ஏண்டா ஆறுன்னு எழுதுற அளவுக்கு நெருங்கி வந்தா அவ? ஏண்டா ஹலோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெள்ளைக்கு போயிட்டா? அதெல்லாம் இல்லடா, அவ தங்கச்சி கூட இருந்தா. அவ மட்டும் இல்லாம இருந்திருந்தா ஒரு ஹலோ என்னடா? அவ கண்ணால பேசினது அத்தனையுமே கண்டிப்பா வார்த்தையில குட்டிருப்பான். நேத்து தானடா தங்கச்சி கூட இருந்தா? எத்தனை நாள் தங்கச்சி இல்லாம காலேஜுக்கு வந்துருக்கா? அப்பெல்லாம் ஏண்டா அவ மௌனமாவ போயிட்டா? ராஜா முத்துன தேங்கா எங்க மூணு நாள் உடைந்தா? அதே மாதிரிதான் முத்துன காதலுக்கு இடமாவது மனம் கட்டியாவது, ஆனா எங்க காதல மலர்லயே எங்க முத்துறது? தலைவர், நம்ம ஊருக்கு சர்க்கஸ் கம்பெனி வருது. என்னடா உங்க ஊர்ல எங்கடா அடிச்சு வாங்குவாங்க? வாடா அப்பா திட்டுவா, வந்து பேசிக்கிறேன். இன்ன கண்ணன் உருளுறா இந்த மேட்டிலே இந்த ரோட்டிலே, கண்ணகி விஜயம். என்ன சுபத்ரா சாமுத்திரிகா காணும்? இது என்ன தலைவர கேள்வி? இன்னைக்கு தனியா வரேன்னு சொல்லிருப்பாங்க கோவிலுக்கா? என் வயசுல அவங்க அம்மா கூட தனியா வரதான் வழக்கம், அவன் குடும்ப பழக்கம். தொடரட்டும், பாய். பாகவதர பார்க்க போறாளே.
நிஜமா கருப்புரம் கூட ஏத்தாம போற? தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை நாள் ஏத்திட்டு இருந்தேன். இனிமே அத எப்படி அணைக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏமா எதாவது பேசிட்டு இருக்க? புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். தாலாட்டு இது இரவு நேர பூபாலம் இது மேற்கில் தோன்றும் உதயம் இது நதியில்லாத ஓடம் இது குழந்தை பாடும் காலாட்டு இது இரவு நேர பூபாடம் இது மேற்கில் தோன்றும் உதயம் இது நதியில்லாத ஓடம் இது நதியில்லாத ஓடம் நடை மறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன் வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன் பிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன் சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன் உறவுராத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன் இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாடம் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன் வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலையொன்றை படிக்கிறேன் விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன் விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன் திருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன் இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாடம் உளமறிந்த பிந்தானோ அவளை நான் நினைத்தது உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது
ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாடம் இது மேற்கில் தோன்றும் உதயம் இது நதியாத ஓடம் இது நதியாத ஓடம் தம்பி என்ன இப்படி உடம்பு சுடுற வாங்க தம்பி டாக்டர்கிட்ட போவோம் நிறைய பேர் வரல இல்ல ராஜாவை தானே கேக்குற ரீனா தும்பு கூட தான் வரல ஏண்டி போய் சொல்ற நம்ம கூட ராஜா பத்திரம் நாள் ஆச்சு இன்னைக்கு ஈவினிங் போய் பாக்கலான் இருக்க சந்தோஷம் தானே என்ன இங்கேயே இருந்துடுறதா தீர்மானமா உங்களை எங்க எல்லாம் தேடுறது ஏய் ஒரு சர்பிரைஸ் நியூஸ் தும்பு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு ஏண்டி அவன் சம்மதிச்சானா இல்ல நீ சம்மதிக்க வச்சியா நீ உள்ளுக்குள்ளேதான வச்சுக்கிட்டு இருந்திருக்க ஒரு நாளா சொல்லிருக்கியா இந்த அழுத்த கரைங்களே இப்படிதாண்டி ஆயிரம் வச்சிருப்பாங்க அடிமனத்துல அப்பாவியாட்டம் அடிப்பாங்க வழியில கதையெல்லாமே த்ரில்லாக்கா இருக்கு ஏய் ரொம்ப கிண்டல் பண்ணாதடி அப்புறம் நான் கிண்டல் பண்ற அளவுக்கு நீ நிக்க போற அதுக்கு வேற யாராவது இருப்பா அவளை பார்த்து சொல்லுடி வேற யார் இருக்கா இவதான் என்ன ஏண்டி இருக்கிறது இல்ல ஆமா எங்க கல்யாணம் எல்லாம் உனக்கு வேண்டிய எங்க ஊர்ல தான் சரி சரி அம்மா கிட்ட சொல்லு இன்விடேஷன் கார்டோட வரேன் வருஷமா மாட்டிட்டடா போயும் போயும் உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை எதிர்பார்க்கலடா இல்ல தலைவர் நானும் ரீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு மனம் விட்டியோ எதை விட்டியோ நீ அவளுக்கு மஞ்சள் தான் அரைக்க போற ஆமா கல்யாணம் மாயவரத்திலையா கவலைப்படாது ஜமாச்சிடுவோம் தலைவரே இன்னும் உங்களுக்கே கல்யாணம் ஆகல தும்பு முந்திக்கிட்டா ஏய் தும்பு உனக்கும் அந்த ஆமை பொம்பளைக்கு நான் கல்யாணம் ஏய் தும்பு கல்யாணம் ஆனா என்ன எனக்கு கல்யாணம் ஆனா என்ன அவன் எனக்காக எது வேணாலும் தியாகம் செய்வான் நீங்க யாராவது அவன் ஜாதகத்தை பாத்திருக்கீங்களா அவனுக்கு நண்பனாலதான் புத்திர பாக்கியம் என்ன தலைவரே கால வர்றீங்க சும்மா சொன்னடா கவலைப்படாத எது எப்படியோ ரீனா பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாலை ஆட்டினீங்க ஒட்ட அறுத்துருவா மாலை சரி சரி நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு போயிட்டு வரேன் போக்கோ ஹலோ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரீனா லாவண்யா ஹலோ 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 என்னாச்சு அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே ஒண்ணும் இல்ல ஸ்லைட் ஃபீவர் இப்ப சொல்றத நம்பாதீங்க இது மாதிரி ஒண்ணும் இல்ல சொல்லி உடம்ப கெடுத்துக்கிட்டான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சா பின்ன என்னம்மா ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இருந்து இப்ப வந்து லிவர் ஜாண்டிஸ்னா எப்படி இப்படியே இருந்தா கண்டிப்பா சீரியஸ் ஆயிடும் இதுல வரவங்க அப்பா அங்க லெட்டர் போட்டு மான கவனிச்சுக்கோ கவனிச்சுக்கோன்னு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காரு துணா என்னடா கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நடந்துட்டு இருக்காரு இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்க அப்பா வர வச்சு சொல்ல வேண்டியிருக்கும் என்னமோ நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நீங்களே சொல்லுங்கம்மா ஏன் ராஜா குழந்தை பிள்ளையாட்டம் லிவர் ஜாண்டிஸ்னா எவ்வளவு சீரியஸ் தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லாத கூட சீரியஸ் ஆக்கிடுவாரு உங்களை போல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் போக போக சரியா போயிடும் டாக்டர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு அதான் அப்படி சொல்றாரு ஆமா என்ன பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சௌக்கியம் தானே ஏதாவது விசேஷம் உண்டா பெரிய விசேஷம் தும்புக்கும் நம்ம ரீனாவுக்கும் கல்யாணம் நிஜமா நம்பவே முடியலையே இந்தாங்க இன்விடேஷன் கண்டிப்பா வரணும் தேங்க்ஸ் மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்
ரீனா, உண்மையில என்னால நம்பவே முடியலையே. ஆமா, சில நேரங்கள்ல நம்ப முடியாது கூட நடக்குது. சுபத்ரா கூட உங்களை பத்தி விசாரிச்சா. விசாரிச்சாங்களா? அத்தான் கோவிலே விசாரிச்சாங்களே. நீங்க எதையா நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. சாரி, நான் எதோ பேசிட்டேன். அவசிய மேரேஜ்க்கு வந்துடுறேன். தும்பு விசாரிச்சா சொல்லுங்க. நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். கல்யாணத்தை சந்திப்போம் ஃப்ரெண்டோட. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுங்க. சுபத்ராவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சு வைங்க. இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கும் இவ வந்ததே இல்லை. என் கல்யாணத்துக்காவது வரணும்னு ஆசைப்படுறேன். அவசியம் அனுப்பிச்சு வைங்க. அப்படியே ஆகட்டும். அனுப்பி வைக்கிறம்மா. இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். நம்பவே முடியலடி, உனக்கும் தும்புவுக்கும் கல்யாணம்னா. கல்யாணத்துக்கு வர முடியுமோ என்னவோ. என் அட்வான்ஸ் கங்கிராட்ஸ். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சாச்சா? எல்லாருக்கும் வச்சிருக்கேன். எல்லாரும் வந்துடுவாங்க. நீ வர்றதுதான் சந்தேகம். அதனாலதான் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். மத்தபடி ராஜா தான். பாவண்டி, அவருக்கு உடம்பு சரியில்லையா? லிவர் ஜாண்டிஸ் அட்டாக் பண்ணிருக்கான். இருந்தாலும் எப்படி வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. இவ்வளவு சொல்லியும் வராம இருப்பாளா? பாப்போம். என்னடி மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது? ஒன்னும் சீரியஸ் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? எல்லாம் பிடிவாத்தால வந்த வம்பு. சுபத்ரா, நீ கல்யாணத்துக்கு வருவேன்னு நினைச்சேன், வரல. இல்ல, உன் மனசு என்ன கல்ல? கல்யாண வீட்டுல என்ன கலங்க வச்சிட்டல்ல? பாத்தியாடி இந்த சுபத்ரா, நாம அவ வீட்டுக்கு போய் எவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு வந்தோம், வராம இருந்துட்டாலே. இது ஒண்ணு புதுசு இல்லதான். இருந்தாலும் அவ இல்லாம மனசு என்னமோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவ யாரோட மனசு பத்தா கவலைப்பட்டா? அதான் கவலைப்பட வச்சுட்டாளே ராஜாவ. பாவடி ராஜா, எப்படி இருந்தவரு இப்படி ஆயிட்டு. என்னக்கா, இன்னைக்கு சனிக்கிழமை கூட இல்ல, அர்ச்சனை திட்டு வாங்குறியே. ஆஞ்சநேயா, அனுமந்தையா, நீதான் பாத்தோன. காய்ச்சலா கிடக்குற அவருக்கு எந்தவித குறையும் இல்லாம நீதான் பா காப்பாத்தணும். அவரோட நேயருங்கிறத என்ன அழகா மறைக்கிற, ஆஞ்சநேயர்னு. நாம நக்ஷத்திரே நாமராஜாதஸ்யா சக குடும்பஸ்யா தெய்வக்ஷீரே தைர்ஜீவீதி விஜயினாரோக்ய ஐஸ்வர்யாணா பவர்த்யர்த்தம் நிர்பார்த்த காம்யமோக்ஷ திருவிதவல புருஷார்த்தம். கல்யாணத்துல என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும், வராததால என் மனசை நீங்க கல்லுங்களா? அது கல்லா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும்.
கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் முகாரி ராகம் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் தலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் முந்தானை பார்த்து முன்னூறு கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி முந்தானை பார்த்து முன்னூறு கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி முன்னாடி அறியா பெண் மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காளையற்கோடி ஒருதலை ராகம் எந்த வகையினில் சாரும் அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கிணற்றுக்குள் வாழும் தவளையை போலும் மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி கிணற்றுக்குள் வாழும் தவளையை போல மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி கண்கெட்ட பின்னி சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கென்ன போடி ஒரு தலை ராகம் எந்த வகையினில் சாரும் அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் முகாரி ராகம் முகாரி ராகம் சாப்பிடுங்க தம்பி தம்பி சாப்பிடுங்க தம்பி நீ சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் தம்பி ஹலோ ராஜா ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு வந்திருக்கீங்க உடம்பு தேவையில்லையா ஏன் கிளாஸ் வரல இன்னைக்கு அவங்க வரலங்கிறதுக்காக நீங்களும் வரலையா சேச்சே அவங்க வரலங்கிறதுக்காக நான் ஏன் வராம இருக்கணும் எனக்கு மூடு சரியா இல்ல நான் வரல அது சரி
அவங்க ஏன் கிளாஸ்க்கு வரலங்கிறீங்க? காலையில காலேஜுக்கு வந்திருந்தாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டு மடம் பேசுனீங்க, அவ சும்மா தான் வரல, இங்க தான் எங்கேயாவது இருப்பா. என்னங்க சும்மாங்கிறீங்க? நோட்ஸ் போயிடும், அட்டெண்டன்ஸ் போயிடும், கிளாஸே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? சும்மா சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அவ டைம் ஃபீஸ் இன்னும் கட்டல. நான் வேணா கட்டுறேனே. எதுக்கு மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கட்டினதா சொல்லாதீங்க, நீங்க கட்டினதா சொல்லுங்க. நீங்களா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, அவ யாரோட உதவியும் எடுத்துக்க மாட்டான். நான் பலமுறை அனுபவப்பட்டவளாச்சு. ஒருத்தர் எப்போதுமே ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நான் ஃபீஸ கட்டி பிள்ளை குழந்தை கொடுக்கறேன், நீங்க மத்தியானமாவது உங்க ஃப்ரெண்ட கிளாஸ் கூட்டு வாங்க. எப்படியோ உங்க நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரி. இன்னைக்கு நீங்க கிளாஸ் வரவா இல்லையா? வரேன், கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடும். சரி. என்னடி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? லைப்ரரி புக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டேட்டு, இப்பதான் ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன். ஐயோ, நான் கூட ரிட்டர்ன் பண்ணணும், மறந்துட்டேனே. சரி வா, கிளாஸ் போலாம். கிளாஸுக்கா? என்னடி கிண்டல் பண்றியா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும், ஃபீஸ் கட்டியாச்சு வா. நீ இப்படி கட்டின, உங்ககிட்டதான் காலையில பணம் இல்லையே, இப்ப ஏது? எப்படியா கட்டின, ஏன் எதுக்குன்னு கேட்காதவா. ஏய் லாவண்யா, யாரு கிட்ட பணம் வாங்கி கட்டின? அட்ரஸ் அவசியம் வேணுமா? நான் தான் கட்டினவா. தும்பு வாடா. என்னடா கல்யாணத்துக்கு போற ஆளே மாறிட்டேன்? ஆளு மாறலடா, இப்பதான் மனுஷன் ஆயிருக்கேன். ஆமா, தலைவரை காணும். இப்பெல்லாம் தலைவருக்கு நீ தான் ஜல்றாவோ? அது இருக்குதுடா, கல்யாணம் ஆயிட்டாலும் நம்ம பசங்களை பெரிய மனுஷன் ஆயிராங்க பாரு. கையில இல்லடா போடலங்க, ஒன் நாட்டம் இவ நாட்டம் பூசணிக்க வாங்கல. தம்படிக்கிறியா? கம்மனுடா, ரீனா தெரிஞ்சா கைய உடச்சு போட்டுருவா. ஆமா, உன் பொண்டாட்டிக்கு நீ தான் துணி துவச்சு போடுறியாம்ல, உண்மையா? இப்ப எல்லாம் ரீனா என்ன அட்வைஸ் பண்றா தெரியுமா? துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு. புதுசா வாங்கினீங்களா? ஆமா. என்னடி இது, அட்ரஸ் இல்லாத கவர்? அட்ரஸ் இல்லாம தானே வந்தது, அத சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடு. பணம் கிட்ட 15 நாள் ஆகும், வீட்டுல கஷ்டம் சொன்னியே. இப்போ கஷ்டம் என்னோட இருந்தா பரவாயில்ல, என்னால மத்தவங்களுக்கே சொல்ல. சில விஷயங்கள் இப்படிதான், அவளை புரிஞ்சுக்க முடியாது. அவளுக்குள்ளே அவ போராடுறா, அதனாலதான் கண்மூடித்தனமா சில விஷயங்கள் நடந்துக்கிறா. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. ராஜா, சாப்பிடலாம் வரீங்களா? வேண்டாம், நான் சாப்பிட்டேன். ஏன் போய் சொல்றீங்க? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காக இருக்கு? எனக்கு பசி இல்ல, உங்க ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. இப்படி பட்டு மடம் பேசுற பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சா? சாப்பிடல இன்னைக்கு என்ன விரதமா? எந்த உயிரையும் வதை பண்ண கூடாதுன்னு சத்திய சோதனையில படிச்சேன். என்னடி வளர்ற,
ஏதோ தப்பு பண்ணாப்ல மனசு சொல்லுது. அதா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கறேன். நீ எதை தப்புங்கிற எதை தண்டனைங்கிற ஒண்ணுமே புரியலடி. பேசுறாங்களே அவங்களால வந்த மயக்கம் இதுவரை ரோஜா.
கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுபமில்லை என் கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுபமில்லை இயன்றவரை வாழ்ந்துவிட்டேன் மனதினிலே சாந்தி இல்லை தோல்விதனை எழுதட்டும் வரலாறு துணைக்கென்று இனிமேல் யார் கூறு தோல்விதனை எழுதட்டும் வரலாறு துணைக்கென்று இனிமேல் யார் கூறு நான் ஒரு ராசியில்ல ராஜா வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா ஆயிரம் பாடட்டும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவு நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா கேட்டியாடி கதைய கயிறில்லாத பம்பரமா காத்தோட பறக்கிற கனகாம்பரமா நெத்தில வச்சாலும் பொட்டு யார் அழைச்சி வச்சாலும் மொட்டு பெற ஒண்ணு பொட்டா சொர வண்ணா மழையும் ஆயிதான் ஆயிரம் பயல பாக்குற பொண்ணு என்ன கொக்கா இல்ல மக்கா ரயில்ல வரானா மச்சான் அவன் நைசா சிரிச்சா தப்பான் ஆத்தாங்கற குளத்தாங்கற இப்படி இருக்குது ஆயிரம் கதை அடைச்சிவா நீ வாடி போலாம் நான் தான் இப்படி ஆயிட்டேன்னா வந்து வாசதுமா பொத்தலா இருக்கணும் ஏமா குடத்தை சொன்னியா என் குணத்தை சொன்னியா குத்தமிழ நெஞ்சுதான் குறுகுறுக்கும் நீ போ ஏய் சுபத்ரா எங்கடி போற எங்கடி அந்த பக்கமா போன ஒண்ணுமில்ல உன்னை பாக்கல என்ன பாக்கலையா இல்ல வேற யாரையாவது பாத்துட்டு போனியா Thank you very much that you have invited me for the social breakup. You are going to enter into real life. I wish to give an advice. One should work hard and your labor will never go unrewarded. I demand one more thing from you. Do not forget the institution which gave you an opportunity to study and the teachers who taught you the most. I wish you all success. Now this is the last day of your academic life. You can freely exchange your ideas among yourselves. I don't want to be a disturbance on this special moment. Thank you very much. Friends, இதா நம்ம கடைசியா ஒன்னா கூட நேரம் என் வாழ்க்கையில எப்பவுமே கலங்கவே இல்லை கலகலப்பா சுத்திக்கிட்டு இருந்த இந்த காலேஜ் கேம்பஸை விட்டு பிரியணும்னா
மனம் விட்டு பேசுற கடைசி நாள். ஆனா எத்தனை பேர் மனம் விட்டு பேசினாங்களோ பேசிருக்காங்களோ எனக்கு தெரியாது. பாட்லயே திறந்து பழகப்படுறேனா இன்னைக்கு ஒரு சிலரோட மனசை திறக்க முடியாதான்னு வந்திருக்கேன். என்ன குட்டியான உழறான்னு பாக்குறீங்களா? ஆனா எப்பயுமே உண்மையத்தான் உழறான். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு கான் கேஸ். குட்டிச்சோறு பக்கத்துல கழுத கூட நிற்கும். அவன் இந்த குடிகாரம் பக்கத்துல என்னையும் மதிச்சு ஒருத்தன் நின்னான்னா அவன் ராஜா ஒருத்தன் தான். எவ்வளவு போதையிலையும் ஒரு நிதானம்னா அது ராஜா பாடுறப்பதான். காடு வாங்குது வீடு போகுதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நான் இருக்கனே. அவன் தானும் வரேன்றான். ராஜாவை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு கதைதான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு அழகான வெள்ள ரோஜாவை ஒரு குருவி காதலிச்சுதான். ஆனா அந்த வெள்ள ரோஜாவோ நான் எப்ப சிகப்பா மாறணும் அப்பதான் நான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லிடு. அந்த குருவி நீ எப்ப சிகப்பா மாறுறது நான் எப்ப உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடியில் இருக்க முள்ளு மேல தன்னோட உடல்ல குத்தி எல்லாம் சிந்திச்சா. அந்த ரோஜா கொஞ்சம் கொஞ்சமா சிகப்பா மாறிக்கிட்டே வந்து அந்த ரோஜா முழு சிகப்பா மாறப்ப அந்த குருவி உயிரோட இல்ல. நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியல? சுபத்ரா நில்லுடி. எங்கடி ஓடுற? எத்தனை நாளைக்கு ஓடுவ? மூடி மூடி மறைச்சு ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. இப்பவும் உனக்கு தைரியம் வரல? ஆமா, இப்படி நீ மூடி மறைக்கிறதுனால எதை சாதிக்க நினைக்கிற? உனக்கு என்ன உள்ள ஒருத்தர் சாதிக்கிறது இல்லாம உன்னை நீ அழிச்சுக்கிற. யாரோட வாழ்க்கைக்கும் நான் பொறுப்பு இல்ல. யாரடி ஏமாத்த நினைச்சிட்டு இருக்க? சத்தியமா சொல்லு, அவர் நீ மனசார காதலிக்கலன்னு? பதில் சொல்லுடி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம ஒண்ணு விட மாட்டேன். சொல்லு. ஏய் சுபத்ரா, உனக்கு எடுத்து சொல்ற வயசு இல்ல, அடிச்சு சொல்ற வயசு இல்ல. ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? இப்ப சாப்பிட பெரியா இல்லையா? Thank you.
நான் வரேம்மா. காலேஜ் தான் இல்ல நீ. காலங்கத்தால எங்க பரப்பிட்ட? நானும் பாத்துட்டு இருக்கேன். எழுந்திருச்சு குளிச்சு பேசாம போயிட்டு இருக்கேன். பேசத்தான் போறேன். என்னடி உளற? உளறலம்மா. இப்பதான் நிதானமா பேசுறேன். பரவர உன் போக்கே சரியில்லை. நேத்து குத்தலா பொத்தக்கூடோன்னு இன்னைக்கு உன் போக்கே சரியில்லைங்கிற. அப்படி என்னமா என் போக்குல தப்பு கண்ட? ஏதோ பெத்த கடமைக்கு சொல்ல வேண்டியது சொல்றேன். இப்ப நீ சீவி சிங்கரிச்சிட்டு போறியே, இதே வயச நானும் தாண்டி வந்தவதாண்டி. என்கிட்ட எதையும் மறைக்கலான்னு மட்டும் நினைக்காத. நீ படிச்சவ, அதுக்கு மேல முடிவை நீ எடுத்துக்கோ. முடிவெடுத்துட்டு தான் போறேன். ஒண்ணு இல்ல, பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. மது, தும்பு, ரீனா, லாவண்யா. ஏண்டா சுபத்ரா விட்டுட்ட? அவங்க எல்லாம் இருந்தப்போ இந்த ரயில் பயணமே எவ்வளவு இன்பமா இருந்துச்சு. இதுவே நம்ம காலேஜுக்கு வந்த முதல் நாளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு திரும்பியும் அந்த வாழ்க்கையே வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, இன்னைக்கு காலேஜுக்கு போகணும். ஒண்ணு இல்ல, திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறின ஸ்டேஷன், கிளாஸ் ரூம், கேன்டீன், மரத்தடி இதெல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு. அதெல்லாம் உங்க கூட பேசவா போகுது? பேசாதான்டா எனக்கு பிடிக்குது. டே ராஜா, நீ ரொம்ப சிரிக்கிறது எனக்கு பயமா இருக்கா? ஆமா, நீ தண்ணிக்கு நீ போடலையா? அது ஒரு பெரிய சோகம்டா. நேற்று ராத்திரி பாத்ரூம் கனவுல வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் லீவுன்னு கேட்டுச்சு. அதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேங்க.
என்ன ராஜா, நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க பேச மாட்டீங்களா? அதான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேங்கிறீங்களா? இல்ல இத்தனை நாளா பேசாம இருந்தவ பேசுறாளேன்னு விட்டு கொடுக்குறீங்களா? இன்னும் என் மனசுல எவ்வளவு இருக்கு தெரியுமா? அது நாம வாழ போற காலம் பூராவும் கொட்டி தீத்தாலும் தீராதுங்க. இத்தனை நாள் நம்ம போனதுக்கும் இன்னைக்கு நம்ம போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஏன் ராஜா என் மேல கோவமா? அதான் நீங்க சொன்ன மாதிரி நானே வந்து பேசிட்டேனே, திரும்ப திரும்ப நானே பேசுறேன், நீங்க பேசாம். ராஜா, 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 அவள் வந்தாள் உயிர் பயணத்தின் முடிவாய் அவள் இன்றில் நினைவினை மறக்கும் விழி தந்தாள் நினைவினை மறக்கும் விழி தந்தாள் துயர் கடலினை படைக்கும் நீர் தந்தாள் ரயில் பயணத்தின் துணையாய் அவள் வந்தாள் உயிர் பயணத்தின் முடிவாய் அவள் நின்றாள்.